ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ சிவனிஸ்டா சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே நம்ம சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம பார்த்துடலாம். சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருள்லாம் நான் இப்போ சொல்கிறேன். குக்கும்பர், பீட்ரூட், டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. பொட்டேட்டோவும் பீட்ரூட்டும் இது ரெண்டும் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு இதுமாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு வச்சுட்டேன்னா கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்குள் ஃபஸ்ட்டு கொரியண்டர் எடுத்துக்கலாம், புதினா எடுத்துக்கலாம், க்ரீன் சில்லி எடுத்துக்கலாம், ஜிஞ்சர் எடுத்துக்கலாம், வேறு 4 பீஸ் கார்லிக் எடுத்துக்கோங்க. இந்த பொருள் எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம், கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம், க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம், புதினா ஆட் பண்ணிக்கலாம், கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். க்ரீன் சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாண்ட்விச்சுக்கு தேவையான கிரீன் சட்னி ரெடி. இப்போ சாண்ட்விச் பண்ணலாம் வாங்க. பிரெட்டில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட்டரை. இதேமாதிரி நல்லா ராவிக்கோங்க. இதே மாதிரி எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அத்தனை ஸ்லைஸில் நீங்கள் பட்டரை ராவி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளக்க வெஜிடபிள்ஸ்லாம் வச்சிடலாம். கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை நம்ம உள்ளக்க வச்சுக்கலாம். சால்ட் கொஞ்சம் தூவிக்கோங்க. டொமேட்டோ வச்சுக்கலாம். ஆனியன் வச்சுக்கலாம். பொட்டேட்டோ வச்சுக்கலாம். கொஞ்சமாக மேலே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட்டில் பட்டர் ஆட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை நம்ம போட்டுடலாம் மேலே வச்சிடலாம். இன்னொரு பிரெட்லேயும் அதேமாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணோம்ல, அதேமாதிரி இதையும் ரெடி பண்ணிக்கலாம். பிரெட்டை தூக்கி மேலே வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சாண்ட்விச்சை. இவ்வளோ நேரம் நம்ம சாண்ட்விச்சு நம்ம சாண்ட்விச் மேக்கரில் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதோ அந்த சாண்ட்விச் மேக்கர், நாங்கள் இதுதான் வாங்கினோம். புதுசாக நாங்கள் வாங்கியிருக்கோம்.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை இங்கே பாருங்க, உள்ளக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் சாண்ட்விச் மேக்கர், நாங்கள் இதில் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சாண்ட்விச் மேக்கரில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே தூக்கி சாண்ட்விச் மேக்கரில் வச்சிடலாம். இதே மாதிரி வச்சுக்கோங்க நீங்களும். இப்போ இன்னொன்னையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடிக்கலாம். சாண்ட்விட்சை உள்ளே வச்சு சாண்ட்விச் மேக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணக்கப்புறம் இங்கே ரெண்டு லைட்டு வரும். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ரெண்டு லைட்டு ஆனாக இருக்குது. இந்த ரெண்டு லைட்டில் ஒரு லைட்டு ஆஃப் ஆகிட்டுனா நம்மளோட சாண்ட்விச் ரெடி. இப்போ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாண்ட்விச் மேக்கர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மிஷின்லேருந்து எவ்வளோ புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கு நல்லாவே கேட்குது. சாண்ட்விச் உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து புகை வருது. நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க சவுண்டு எவ்வளோ சூப்பராக வருதுண்டு. வெளியிலலாம் தண்ணி ஆகுது. இந்த ரெண்டு லைட்டில் ஒரு லைட் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னா நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இந்த லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் மேலே சுவிட்சும் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணியாச்சு, உடனே திறந்துடாதீங்க. 2 செகண்ட் ஆனக்கப்புறம் திறந்துக்கோங்க. இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வா, இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆனியன்லாம் செம்மையாக பாயிலாக இருக்குது. நம்ம சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிருக்கு, அதுவே தானாக கட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம சாண்ட்விச் மேக்கரில் சாண்ட்விச் ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. வா, இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலாம் ஆவி பறக்குது. இந்த பீட்ரூட்லாம் நல்லா பாயிலாக இருக்குது, அழகாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் AShivanistar சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.